அப்பா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவள் பெண் குழந்தை அல்ல தாயின் மறுபிறவி என்று இப்ப எல்லா பெண் குழந்தைகளுக்கு ஏமாற்றவே மாட்டாங்களா என்ன ஆண்தானே யோசிக்கிறீங்க நம்ம தந்தை உறவு மட்டும்தாங்க எப்பொழுதுமே எந்த எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் எந்த சமயத்துலயுமே ஒரு பெண் ஏமாத்தாத ஒரு ஆண் தந்தை மட்டுமேங்கிறத உண்மை எப்பயுமே ஒரு தந்தை வந்து நம்மள வெளியே போகும்போது அது வேணும் இது வேணும்னு கேட்போம் ஆனாலும் தன் கையில காசுன்னா எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாரு கையில காசு இல்லைன்னா தான் புலம்பிட்டு இருப்பார் ஆனால் அதுக்காகவே தான் வேலை செய்யும் போது ஓடி ஓடி இது வாங்கணும் தன்னோட குழந்தை இது கேட்டுச்சார் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 உழைச்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய காசு வச்சு தான் குழந்தை என்ன கிடைச்சோ அதை வாங்கி கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட தாங்க அவரு எப்பயுமே வேலையே செய்வார்

மே ஒரு அப்பா மணியில படுக்கிற அளவுக்கு வராதுங்க நம்மளா என்ன சேம பண்ணுவோம் சின்ன வயசுல மின்னல் இருச்சுச்சோம் இல்லனா இருட்டா இருந்துச்சுன்னா நம்ம நம்ம பண்ணுவோம் அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்போம் இல்லைன்னா அப்பாவுடைய கையை போய் நல்லா இருக்கமா பிடிச்சிப்போம் அப்போலாம் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப சேட்டை பண்ணிட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்ச ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்பாவுடைய கையை பிடிச்ச ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதிரி சந்தோஷம் வேற எங்க கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தந்தை வந்து எல்லா பெண் குழந்தைகளுக்குமே எல்லா ஆண் குழந்தைகளுக்குமே கிடைச்சிருக்காங்க எல்லா பெண் குழந்தைக்குமே தனக்கு கிடைக்காத எல்லா எல்லாத்தையுமே தான் குழந்தைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவே கஷ்டப்படுற ஒரே ஒரு சமந்த உறவு அப்ப உறவு மட்டும்தாங்க உண்மை நம்ம நம்ம கிட்ட இல்லாத எல்லா சிறப்புகளும் தன் குழந்தையிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே உறவு அப்பா அம்மா உறவு மட்டும்தாங்க கண்ணில் கோபமும் மனதில் அன்பும் வைக்கக்கூடிய ஒரு சிறந்த உறவும் அப்பா உறவு தான் அப்பாவை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் நம்மளா அப்பா வந்து நமக்கு அறிவுரை சொல்லும் போது நமக்கு தப்பா தான் தெரியும் ஆனா அந்த அப்பா எதுக்காக அறிவுரை சொல்றாரு அடுத்த வாட்டி நீ அது பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிற பாசமா சொல்றாருங்க நம்ம ஒரு பொருள் கேட்கும் தப்பா இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து சொல்லுவார் ஆனா திட்டுறதோ அடிக்கிறதோ அவர்கிட்ட பார்க்கவே முடியாது அம்மா கண்டிப்பு அப்பா பாசங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட தந்தை கடைத்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் இப்போ வந்து இதுக்காக நம்ம வள்ளுவ திருக்குறள் சொல்லியிருக்காரு அந்த திருக்குறள் தான் நான் வந்து இப்ப சொல்ல போறேன் தந்தை மகற்காட்டும் நன்றி இவன் தந்தை முந்தியிருப்ப செயல் மகன் தந்தைக்கு காட்டும் உதவினும் சொல் இப்போ இதை நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காரு ஒரு குழந்தை மேல ஒரு தந்தை எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க ஒரு பாட்டு மூலியமா தான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் தேவதையே பேசும் ஒரு குழந்தை எதை பேசினாலும் அதை பார்த்து பார்த்து ரசிப்பார் தான் குழந்தை ஒரு சொல்ல வந்து பேசுறது அப்பானு கூப்பிட்டு அவருக்கு அதுவே மிகப்பெரிய அதிசயம் நம்மளா சின்ன வயசு விவரம் தெரியாதுல்ல அப்பலாம் நம்ம அப்பாவுடைய நெஞ்சில் அவர் கொஞ்சம் வரும்போது நம்ம அப்பாட நெஞ்சில் எட்டி உதச்சிக்கிட்டே இருப்போம் அதனால அதை தாங்கிக்கிட்டு ஊர் முழுக்க பெருமையாக சொல்லுவாருங்க கடைசியாக நான் முடிக்க போகிறேன் அதனால் ஒரு சின்ன பாட்டோட தான் நான் முடிக்க போகிறேன் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையே தந்தையே பின்னே நம்ம தாய் என்னதான் தாளாத்து தூங்க வச்சாலும் நம்ம தந்தையோட அன்பளவுக்கு என்னைக்குமே வராதுங்க அனைவருக்கும் நன்றி தந்தையுடைய சிறப்பு பத்தி சொல்ல வாய்ப்பளித்த என் தமிழ் பயிர் வளர்ப்போம்கு என்னுடைய அன்பான நன்றிகள் வாழ்க வரமுடன்